ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிளாஸ் செஷன் 12. இன்றைக்கி பீட்லேயே வந்து இந்த மாதிரி லாங் பீடு இருக்கு இல்லையா, டியூப் பீட்னு சொல்லுவோம். இந்த பீடு எப்படி ஸ்டிச் பண்ணணும், இந்த மாதிரி ரவுண்டில் பாட்டம் வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கிற பீடும் சரி நார்மலாக ரவுண்டாகவே இருக்கிற பீடும் சரி சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணணும். நான் உங்களுக்கு இந்த ஃப்ளாட்டாக வைக்கிற பீடு இன்றைக்கி காட்டுறேன். ஸோ இதுவும் வந்து ஆல்ரெடி நம்ம வச்ச அதே ப்ராசஸில் தான் வந்து வைக்க போகிறோம். எந்த ஒரு பீடும் வந்து கேப் இல்லாமல் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் வந்து இது வந்து நீங்கள் வந்து அள்ள வராது, இப்படி இப்படி அள்ளுறோம் இல்லையா, அந்த மாதிரி அள்ள வந்து வராது. இது ஒரு ஒரு பீடாக தான் வந்து எடுக்கணும், இல்லைனா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் மொத்தமாக வந்து அயன் நீடலில் யூஸ் பண்ணால் மொத்தமாக வந்து போட்டு எடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி நார்மல் நீடில் அதாவது டியூலிப்பில் போட்டோன்னா ரெண்டு ரெண்டு பீடு வந்து எடுத்து போடணும். இது எப்படி வந்து ஒரு ஒரு பீடாக தான் நம்ம எடுத்து போட வேண்டி வரும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து எப்படி வச்சோமோ அதே மெத்தடில் தான் வைக்கிறோம். நல்லா அந்த பீடு வச்சதும் அதை நல்லா இழுத்துட்டு நாட் பண்ணுறோம். அந்த டைட்டாக வந்து நீங்கள் இழுக்கிறத வச்சு தான் வந்து இது கேப் இல்லாமல் உங்களுக்கு ஃபில் ஆகும். டைட்டாக கொடுக்காமல் வச்சிங்கன்னா த்ரெட்டு வந்து தெரியும் உங்களுக்கு. ஜரி த்ரெட்டு யூஸ் பண்ணுறப்ப த்ரெட்டு தெரிஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். அதை எப்படி வைக்கிறதுன்னு இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து பீடு கேப் இல்லாமல் அட்டாச் பண்ண பழகிடணும். அப்புறம் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து வைக்கலாம். இந்த பீடும் உங்களுக்கு ஃபில்லிங்க்கு ஷேப்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பீடு வந்து நார்மலாக நம்ம ப்ளவுஸஸ்க்கு ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இது ஃபில்லிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பீடு. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவுண்ட் பீடு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். சேம் மெத்தட் தான், ரவுண்ட் பீடும் வைப்போம். ரவுண்ட் பீட் வைக்கிறப்ப இது ஃப்ளாட்டாக இருக்கிற ஏரியா கீழ்ப்பகுதிக்கு இப்படி வச்சுருங்க, கொடுத்துட்டு அதே மாதிரி டைட்டாக வந்து நாட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு டைட்டாக நாட் பண்ணுறோம். ஸோ இந்த பீடும் வந்து ஒரு ஒரு பீடாக தான் எடுத்து. ஸோ இந்த பீடு வந்து வைக்கிறப்ப அந்த ஃப்ளாட்டான சைடு கீழ்ப்பாகம் போகிற மாதிரி இப்படி கொடுக்குறப்பவே கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். நார்மலாக வந்து இதே ரவுண்ட் பீடு வச்சோன்னா சாதாரணமாக வைக்கலாம். ஃப்ளாட் பீடு வைக்கிறப்ப அந்த ஃப்ளாட்டான போர்ஷன் கீழே போகிற அந்த மாதிரி இப்படி நகர்த்திக்கிட்டிங்கன்னா போயிடும், அவ்வளோதான். ஸோ சேம் மெத்தடில் தான் இப்போது பீடு இந்த டியூப் பீடு ரெண்டுமே வந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம சீக்வன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது சீக்வன்ஸ் எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்ப்போம். சீக்வன்ஸ்னால் சமிக்கி, சமிக்கி எப்படி வச்சு தைக்கிறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போது சமிக்கி வச்சு தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டாக எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃப்ளாட்டாக வைக்கிற மெத்தடில் ஃபஸ்ட்டு வைக்கலாம். இந்த மாதிரி நூல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சமிக்கியை எப்படி பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டு செயின். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சீக்வன்ஸ் எப்படி இழுங்க, அந்த ஹோலை பிடிச்சி இழுத்து ஹோலுக்குள்ளே செயின் போடுறேன். இப்படி இழுத்துட்டு அங்கேருந்து ஒரு செயின், கரெக்டாக அந்த சமிக்கி முடிகிற இடத்துல இன்னொரு செயின். இப்படி போட்டோன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து வைக்கலாம். இதை முடிஞ்ச வரைக்கும் பக்கமாக வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பக்கமாக வச்சுக்கோங்க. மாதிரி வச்சு இதுவும் வந்து நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப
கொஞ்சம் செயின்ஸ் கொடுத்துட்டும் தள்ளி தள்ளியும் வைக்கலாம், இன்னும் நெருக்கமாகவும் வைக்கலாம், அதாவது இன்னும் கேப் இல்லாமல் வைக்கலாம். எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி மெத்தடில் சமைக்கி வந்து வைக்கலாம். அங்கங்கே மட்டும் ஷைனிங்காக தெரியணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஜரி த்ரெட்டில் செயின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சமிக்கி ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நெருக்கமாக வரிசையாகவும் வந்து வைக்கலாம். எப்படி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடில் வைக்கிறப்ப ஈஸியாகவும் இருக்கும், இது நல்லா பேஸ் வந்து அழகாக கலர்ஃபுல்லாக தெரியும். ஸோ இது ஃப்ளாட்டாக சமிக்கி அட்டாச் பண்ணுற மெத்தடு. இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓவர்லாப்பிங்காக அட்டாச் பண்ணுற மெத்தடு. ஃபஸ்ட்டு பார்த்தது ஃப்ளாட்டாக அட்டாச் பண்ணுற மெத்தடு, அதுக்கு முதல்ல இந்த மாதிரி செயினை கொடுத்துட்டு எடுத்தோம். இதுக்கு வந்து முதல்ல வந்து சமிக்கியை நீடில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க, பிடிச்சி இந்த லூப்பில் உள்ளே போட்டுட்டு அப்புறம் நாட் பண்ணுறோம். முதல்ல சமிக்கியை வந்து நீடில் எடுத்துட்டோம், எடுத்ததுக்கப்புறம் இந்த லூப்பை இப்படி தூக்கி இதுக்குள்ளே போட்டுட்டு அப்புறம் நாட் பண்ணுறோம். இது ஓவர்லாப்பிங் மெத்தடு. இது எவ்வளோ எவ்வளோ நம்ம ஓவர்லாப்பிங்காக வைக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நெருக்கமாக வைக்கலாம். இது இப்போது சாதாரணமாக வந்து அந்த சமிக்கியோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஓவர்லாப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நெருக்கமாக எப்படி வைக்கணும், ஸ்டாண்டிங்காக எப்படி வைக்கணும், அதாவது நிற்கிற டைப்லேயும் வந்து இந்த சமிக்கி வைக்க முடியும், அது எப்படி வைக்கணும்னு பார்ப்போம். இப்போது ஒரு ஒரு சமிக்கியாக எடுத்து நான் போட்டுட்டு வரேன். இதே வந்து நீங்கள் நார்மலாக வந்து ரொம்ப சமிக்கி வந்து எடுத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த நடுவிரலில் பீடை எப்படி வந்து மேனேஜ் பண்ணோமோ அதே மாதிரி பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிறப்ப ஒரு மூணு நாலு சமிக்கி மட்டும் வச்சு பழகுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மூணு நாலு சமிக்கி மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த நடுவிரலில் இதை பேலன்ஸ் பண்ணி இப்படி பிடிச்சிருக்கேன். இப்போது ஒரே ஒரு சமிக்கி மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணதும் அதை இப்படி நோட் பண்ணிக்கோங்க. அதை மிச்சம் இருக்கிற சமிக்கியை இந்த நடுவிரலில் பேலன்ஸ்லேயே வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஒரு சமிக்கியாக ரிலீஸ் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணி நோட் பண்ணிகிட்டே வரேன். கொஞ்சம் இதை பழகுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் போட, ரொம்ப சமிக்கி வந்து இந்த மாதிரி இந்த நடுவரில் வந்து பேலன்ஸ் பண்ணலாம், ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். நான் இதை எல்லாமே வந்து இப்போது டியூலிப் நீடில் தான் வந்து வைக்கிறோம். இரும்பு நீடில் எப்படி வைக்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் செஷன்ஸ்லேயும் பார்ப்போம். நீங்கள் அயன் நீடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அட் அ டைம் வந்து நியர்லி ஒரு 30-40 சமிக்கியாவது லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த நடு ஃபிங்கரில் பேலன்ஸ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டியூலிப்பில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம நார்மலாக வந்து அயன் நீடில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டிங்காக எப்படி வந்து சீக்வன்ஸை வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு கோல்டு பீடும் சீக்வன்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல இந்த மாதிரி கோல்டு பீட் கொடுத்துட்டு அப்புறம் சீக்வன்ஸில் டைட்டாக வந்து இப்படி நாட் கொடுத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் பொசிஷனில் நிற்கும். ஒரு சீக்வன்ஸு, ஒரு கோல்ட் பீட். இப்போ உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி சீக்வன்ஸில் வந்து முடிகிற மாதிரி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டாண்டிங் பொசிஷன் வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும். நல்லா ஒட்டுனா மாதிரி வச்சு டைட்டாக நாட் பண்ணிங்கன்னா நின்றுரும். இந்த மாதிரி ஸ்டாண்டிங்காக வந்து இருக்கும்.
சேம் மெத்தட் தான் இதுவும் வந்து. நீங்கள் மொத்தமாக வந்து எடுத்தீங்கனாலும் ஒரு பீடு ஒரு சீக்வன்ஸ் இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக வந்து லோட் பண்ணி இந்த சென்டர் ஃபிங்கரில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வைக்கலாம். ஸோ எல்லா எந்த பீடு ஒர்க்கு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மெத்தடில் வந்து மொத்தமாக எடுத்தீங்கனாலும் இந்த சென்டர் ஃபிங்கரோட ஹெல்ப்போட இப்படி நீங்கள் வேண்டாம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இப்போ தூக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எது வேணுமோ அந்த ரெண்டை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் திருப்பியும் இந்த ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து டைட்டாக நாட் கொடுக்குறேன். ஸோ சேம் மெத்தடில் இப்போ வச்சோன்னா நமக்கு ஸ்டாண்டிங் ஸ்டைலில் வந்து சீக்வன்ஸ் வந்து ஃபில் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் வந்து நாட்டை சீக்வன்ஸில் வர்ற மாதிரியே தான் வந்து கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஸ்டாண்டிங் பொசிஷன் வந்து ஈஸியாக வந்து வந்துடும். ஒரு லாங் பீடும் சீக்வன்ஸும் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்படி மேலேருந்து எடுங்க. எடுத்து லாங் பீடும் சீக்வன்ஸும் இப்படி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எங்கே போடுறீங்களோ அதை மட்டும் இந்த மாதிரி கொடுத்துட்டு நாட் பண்ணிக்கோங்க. அதாவது இன்னொரு ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு இன்னொரு செயின் போட்டிங்கன்னா நாட்டு. இப்போ இந்த மாதிரி லைட்டாக இழுத்து இந்த சமிக்கி வருது இல்லையா, இந்த சமிக்கிக்கு ஜஸ்ட்டு முன்னாடி இன்னொரு செயின் போடுங்க. செயின் போட்டு அங்கேயும் ஒரு இன்னொரு லாக் செயின் போடுங்க. அதுக்கு பக்கத்தில் குட்டியாக இன்னொரு செயின் போட்டிங்கன்னா லாக் செயின் ஆகிடும். ஒரு லாங் பீடும் ஒரு சீக்வன்ஸும் எடுத்திருக்கேன். எடுத்ததும் திருப்பியும் அதே மாதிரி எடுத்து போடுங்க. போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கத்தே குட்டியாக ஒரு செயின் போட்டு நாட் பண்ணிக்கோங்க. நாட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை வந்து லைட்டாக இழுத்து பேக் வந்து இந்த சீக்வன்ஸுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. ஒரு செயின் இழுத்து போட்டுட்டு பக்கத்தில் ஒரு லாக் செயின் வந்து போடுங்க. ஸோ சேம் மெத்தடில் கண்டினியூவஸாக வச்சுட்டே வரேன். இதே மெத்தடில் வெறும் இந்த லாங் பீட் மட்டும் கொடுத்தும் வந்து வைக்கலாம். அதுவும் எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது சாட்டின் மாதிரி வைக்கிறதுக்கு இதில் வந்து நம்ம சீக்வன்ஸோடு சேர்த்து வச்சோம். இதில் நம்ம அதே சேம் மெத்தடில் தான் போடுறோம். நாட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நாட் பண்ணிக்கோங்க. இந்த பீடோட நடுப்பகுதியில் நாட் பண்ணிக்கோங்க. நாட் பண்ணிவிட்டு இன்னொரு பீட் எடுத்து லைனுக்கு கொண்டு வந்துடுங்க. சைடில் போகிற நாட்டு லைனை விட்டு விலகி இங்கே வரும். வச்சுட்டு நாட் போடுறப்ப
நம்ம லைனுக்கு வந்துடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா சாட்டன் ஃபில்லிங் மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு வரணும், இல்லைன்னா வந்து நேராக வச்ச மாதிரி தான் வந்து தெரியும். அதனால் நல்லா அந்த எட்ஜ் வரைக்கும் வந்து பாதிக்கும் கொஞ்சம் மேலேயே வந்து கொண்டு வந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகி நிற்கும். இதே இதை வந்து இந்த சைடும் வந்து வச்சுட்டே வரலாம். அப்போ உங்களுக்கு வி மாதிரி தெரியும். இப்போ இந்த பக்கம் எப்படி ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஃபில் பண்ணிட்டோன்னா வி வி ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்கும். வி ஷேப்பாக வந்து ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்த மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதே மெத்தட் தான் இந்த சைடு கொடுத்த மாதிரியே வந்து ஆப்போசிட் சைட்லேயும் வந்து கொடுத்துட்டே வந்தோன்னா வி ஸ்டிச்சஸ் மாதிரி வரும். இப்போ ரெண்டு சைடும் வந்து ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதே மாதிரி சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு வேணும்னா எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இப்போது ரெண்டாவது பக்கமும் வந்து போட போகிறோம். முதல்ல இந்த சைடை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது லாஸ்ட்டாக போடுற நாட்டு இந்த இந்த இதோட வந்து முடிக்கிறேன்னா இந்த மாதிரி முடித்ததும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலேருந்து திருப்பியும் வந்து வச்சுட்டே வருவோம். அதாவது இந்த எதிர்ப்புறமாக வந்து கரெக்டாக இந்த பீட் வந்து முடிகிற இடத்துல இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதாவது கீழே வரைக்கும் இந்த நாட்டை வந்து கரெக்டாக அந்த இந்த நாட்டுக்கு எதிரில் வரைக்கும் வந்து கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டு வச்சுட்டே வரேன். ஸோ இந்த பக்கம் போகிறப்ப இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து வச்சோம்னா ஈஸியாக வந்து ஃபில் ஆகிடும். கரெக்டாக அதுக்கு எதிரிலையும் வந்து வந்துடும். நமக்கு ஏற்கனவே வச்ச அந்த பீடோட எதிரில் வந்துடும். இந்த சைடும் வந்து உங்களுக்கு அந்த சாட்டன் ஃபில்லிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த பக்கம் அந்த ஆங்கிளில் கரெக்டாக வந்து வச்சு கொடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம இந்த ஏற்கனவே வச்ச இந்த பீடுக்கு எதிரெதிரில் வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கமும் உங்களுக்கு சாட்டனாக வந்து வந்துடும்.
ஒரே அளவாகவும் இருக்கும் ரெண்டு பக்கமும். இப்போது இந்த இந்த பீடோட இதே மாதிரி சீக்வன்ஸ் வச்சு போடலாம், பீட்ஸ் வச்சு போடலாம், என்ன வேணுமோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க் வந்து பண்ணிட்டு போடலாம். இந்த மாதிரி லென்த்தாக போடாமல் சின்னதாக வந்து லீஃப் அளவுக்கு மட்டுமும் போடலாம். ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் செஷன்ஸில் பார்ப்போம். இந்த செஷன் இந்த ஸ்டிச்சோட வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.